ஊடகவியலாளர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது பொய்த்து போன நிலையை இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் உருவாக்கியிருக்கு இது ஒரு வகையில் ஆரோக்கியமான செயலாக கூட நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் யார் சரியானவர்கள் நம்ம தேட ஆரம்பிப்பான் ஆர்எஸ்எஸ் ஆட்களால் பிஜேபிக்கு ஆதரவாக லாபி பண்ணுவதற்காக செய்யப்பட்ட கூட்டம்னு இவங்களுக்கு போன் வரும்போதே தெரிஞ்சிடும் ரவீந்திர துரசாமி போன்றவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவர்களுக்கு என்னன்னா இயல்பாகவே அவர் ஆர்எஸ்எஸ்காரவர் அவரவர் வழக்கறிஞரு அப்போது இப்போ ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் போடுகிற கூட்டத்தை கூப்பிடத்தானே செய்வாங்க அவர் வந்து அண்ணாமலைக்கே தெரியாமல் இதை எடுத்து வச்சுருக்கார் அண்ணாமலையும் மிரட்டும் அது அது வந்து அவருடைய இயல்பான குணம் அண்ணாமலை ஆதரவு வட்டங்களை பூரா அடிக்க ஆரம்பிச்சு அண்ணாமலை ஆதரவட்டங்கள் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சு அண்ணாமலை நீங்கள் யாருமே நெருங்க மாட்டாங்க எடப்பாடியுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கக்கூடாது வானதி வந்தால் வானதியை நம்ம எப்படி வேணால் உபயோகப்படுத்திக்கலாம் அப்போ ரெட்டைகளை நிரந்தரமாக கிடைக்கிற வரை எடப்பாடிக்கு பிஜேபி தேவை ஆனால் அண்ணாமலை தான் இதுக்கு இடையூறாக இருக்கார் எடப்பாடி நிர்மல்குமார் வழியாக மதனை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அண்ணாமலை ஆதரவு வட்டாரங்களை நீங்கள் டேமேஜ் பண்ணுவதற்கான முயற்சி தான் இதாக இருக்கலாம்னு நான் இது வந்து அவங்க அறியாமையிலேயே பண்ணுறாங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க இவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துலேருந்து மா சம்பளம் வருது அதாவது ரவீந்தர சாமி ஒரு கருத்து சொன்னார்னால் அதை வந்து உன்னுடைய தொலைக்காட்சி நிறுவனம் அதை ஒளிபர்ப்பினா நான் உன்ன புறக்கணிச்சேன் இது மலையாளியை தான் என்ன போட்டிருப்பான் இங்கே இந்த மக்களுக்கு எதுவுமே அரசியலே தெரியாது அவங்களுக்கு பரிசு பொருள் பணம் கிணம்பெலாம் கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக கருத்து உருவாக்க எங்களுக்கு ஆதரவான ஆட்களை டிவியில் கூப்பிடுங்க ஏன் கோவை ராமகிருஷ்ணன் யாரும் கூப்பிடறதே இல்லை கொளத்தூர் மணியை கூப்பிடறதில்லை இங்கே அம்பேத்கர் ஸ்டே எவ்வளோ பேர் இருக்கான் அது அவங்க கூப்பிட்றதே இல்லை தமிழ் தேசியவாதம் எத்தனையோ பேர் இருக்கேன் பேராசிரியர் இருக்கிறான் யாரையும் கூப்பிடுறதே இல்லையா ரவீந்திரன் துரைசாமி அவர் போய் அதில் என்ன ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா நான் போனேன் எனக்கு வாட்ச் கொடுத்தாங்க வாட்ச் வேணான்னு சொல்கிறேன் ஆனால் சும்மா கட்டிப்பாருக்கேன் எங்களுக்காக ஒரு கேட்டசிக்காக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதுக்காக கட்டினேன் அப்படின்றார் பணம் வந்துட்டு வேணான்னு சொன்னேன் இல்லை அது எவ்வளோ இருக்குன்னு எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு இந்த நான் வாங்கி சரி ஏதோ செலவுக்கு தேவைப்படுது போல் இருக்குது கொடுக்கறக்கு சரியாக இருக்கான்னு நம்மளை பார்க்க சொல்கிறாங்க நான் என்னென்ன எண்ணி கொடுத்தேன் அப்படின்றார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயுமே என்ன அப்படின்னா இப்படியான சில இதில் சூழ்நிலை இப்போ ஐயப்பன் சாமியினுடைய ஒரு விளக்கம் என்னென்னா நான் அங்கே சூழ்நிலை கைதியாக ஆக்கப்பட்டேன் இப்படி ஒரு செட் பண்ணப்பட்டு இதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அல்ல அல்ல பொய்ய நடிக்கிறாங்க எல்லோருமே அதே ஆர்எஸ்எஸ் ஆட்களால் பிஜேபிக்கு ஆதரவாக லாபி பண்ணுவதற்காக செய்யப்பட்ட கூட்டம்னு இவங்களுக்கு ஃபோன் வரும்போதே தெரிஞ்சிடும் போன பிறகு இல்லை ஆமாம் ஃபோன் வரும்போதே இப்போ நம்மளும் பல கதைகளை பார்த்து பல இடங்கள்ல இருந்து நீங்கள் எல்லா ஆக்டிஸ்டுகளையும் பார்த்தாச்சு எல்லா ஊடகம் இல்லாமல் பார்த்து சிஎம் ஆஃபீஸ் பார்த்தாச்சு இனி பார்ப்பதற்கு உங்களை திகாரி செய்கிற தவிர எல்லாம் பார்த்தாச்சு எல்லா ஜெயிலையும் இருந்தாச்சு அப்போது நீங்கள் இப்போ பணத்துக்கு பதிலாக தங்கத்தை பண்ட மாற்றாக பண்ணுற புலிகளையே பார்த்தாச்சு நீங்கள் உதாரணத்துக்கு என்னென்னா மனோகரா அது கரை எங்கேன்னு கேட்டிங்கன்னா அதிராம்படத்தில் இப்போ அதிராம்படத்தில் கரையில் நான் நான் ஒரு உதவிக்கே அனுப்பிய ஒரு நபர் சொன்ன கதை க புலிகள் வந்து போட்டில் இறங்குறான் இந்தியா போது அவங்களுக்கு ஒரு அந்நிய நாடு இறங்கின இறங்கும்போது அவங்க இறங்குறாங்கன்னு ஒரு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு காவல்துறை ஒரு ஆறு பேர் துப்பாக்கி நிற்கிது இவர்கள் புலிகள் வந்து இறங்குறான் இறங்கின உண்மையுமே துப்பாக்கி உனையில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட உடன் அதில் வந்து ஆறு பேர் ஒரு ஆள் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கான் ஷார்ட்ஸை அவுத்து ஒரு பைய மாதிரி அதுலேருந்து நீங்கள் கோல்டு பிஸ்கட் எடுத்து தூக்கி மண்ணில் வீசினானா அதை பார்த்துட்டு இருந்து ஒருத்தனை சொன்னார் இது ஒரு இருபது முப்பது வருஷம் ஆச்சு தூக்கி வீசின உடனேயுமே அந்த துப்பாக்கியை பிடிச்சிருந்த இன்ஸ்பெக்டர் நேராக போய் எடுத்து பார்த்தாராம் பார்த்த உடனே அந்த புலிகள் கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் தங்க கட்டியது எவ்வளவே தங்க கட்டி அது வந்து நாற்பது கிராம் ஒரு தங்க பிஸ்கட் நம்ம செல்போன் மாதிரி இருக்கும் உனக்கு தான் வச்சுக்க இன்னும் இடத்துக்கு யூஸ்னாராம் மடக்கப்பட்ட துப்பாக்கி ஓரமாக வைக்கப்பட்டது அப்போது அவர்களை நீங்கள் உடனே ஆறு பேரையும் வேனில் ஏற்றி அவருக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கான் வேனில் ஏற்றி கூட்டி கொண்டு போக வேண்டிய அந்த காவல்துறை என்ன பண்ணுறாரு கூட வந்து போலீஸ் அதிகாரம் வேலையை கூட்டிகிட்டு போயிட்டார் அப்போ இதை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார் இதுதான் இந்தியாவில் ஜனநாயகம் அப்போது ரவீந்திர துரசாமி சொல்லுவதைப் போல் நீங்கள் ஐயப்பன் சொல்லுவதைப் போல் இவர்கள் தொலைபேசி அழைப்பு வருகிற பொழுதே யார் கூப்பிடுறா எந்த நோக்கத்துக்காக கூப்பிடுகிறார்கள் எல்லாம் அங்கே போயிருப்பாங்க தெரியாமல் ஏதோ சின்ன குழந்தைங்க கண்ணு கட்டி திருவிழாவில் காணா போன குழந்தைகள் அல்ல மாதேஸ் கூட அதை உறுதி பண்ணுறாரு வலதுசாரி அரசியல் கூட்டம்னு சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மாதேஸ் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாரு ஆமாம் 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 அது திருமாரஞ்சி சொல்கிறார் திருமாரஞ்சி இப்படி ஒரு அழைப்பு கொடுத்தோன்னே அவர் மதுரையிலேருந்து கிளம்பி வர்றார் ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வர்றார் அதான் இது இது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கான ஒரு லாபி தான் ஒரு பவர்ஃபுல் லாபி இங்கே இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக லாபி ஒன்று அண்ணாதிமுக லாபி இது பிஜேபி லாபி ஒன்று சீமான் லாபி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் திமுக லாபியை வந்து கலைஞர் டிவி எடிட்டராக இருக்கிற வேலன் செய்கிறார் அவர் திமுக எதிராக எந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அவர் அதை பார்த்துக்கிறாரு அண்ணாதிமுகவை பொறுத்தவரை இப்போ அவர் இந்த ஐடி விங்கு கோவை சத்தியன் தலைமையில் இருக்காங்க அதே போல் நாம் தமிழருக்கு பாக்யராஜன் பண்ணுறாரு அவர் தான் பிஜேபிக்கு முழுக்க முழுக்க இதை அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் தான் இதை மு முழுமையாக ஒருங்கிணைக்கிறாங்க இது இவங்களுக்கு வந்து பணம் என்பது ஒரு பெரிய பொருட்டே அல்ல கோடிகளே பொருட்டு அல்ல லட்சங்கள்லாம் அல்ல அப்போ நம்ம நிருபர் பூராமல் வந்து நீங்கள் ஐயாயிரம் பஞ்சாயத்து கவர் வாங்கிற பயிலுக்கு தான் அப்போது அது நிறுவனம் அனுப்புணும் அனுப்பி நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் பிடிச்ச வந்த மாதிரி தான் நீங்கள் மெடிக்கல் ரப்பை இருப்பான் இருப்பான் கோட்டுக்கிட்டு டைலெலாம் கட்டிட்டு சூட் கேஸ் எடுத்துகிட்டு போவான் போய் மெடிக்கல் ரெப்பாக இருப்பான் அவன் போய் அவனுக்கு அவங்களுக்கு டார்கெட் இருக்கும் மாதம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆர்டர் எடுத்து வரணும் அதே போல் தான் இவர்களுக்கு ஆனால் அந்த ரவீந்திர துரைசாமியை போன்றவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவர்களுக்கு என்னென்னா ஒரு லாபியை அவர் வந்து இயல்பாவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் அவர் ஒரு வழக்கறிஞர் இயல்பாவே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அப்போது இப்போ ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் போடுகிற கூட்டத்தை கூப்பிடத்தானே செய்வாங்க அது இயற்கை அவர் வந்து நான் திமுகனு சொல்கிறதில்ல அதிமுகன்னு சொல்கிறதில்ல குடும்பம் என்னென்னா அவர் வெளிப்படையாகவே ஆமாம் நான் வாங்குவேன் நான் கன்சல்டன்ட்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு அது கன்சல்டன்ட்டு அப்படின்றது இது என்ன இல்லை அது அதாவது நீங்கள் இவர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஸு பிரச்சாரகர்கள் ஆர்எஸ்எஸ் தான் நல்ல கொள்கை ஆர்எஸ்எஸ் தான் அரசியல் விமர்ச விமர்சன பேரில் இவர்கள் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வைத்தியநாதன் ஒருத்தர் சசிகலா கட்சியில் அவர் ஒரு ஆலோசகர் இன்றைக்கி மீடியாவுக்கெல்லாம் வருவார் வைத்தியநாதன் இங்கே பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு லாரி கான்ட்ராக்டர் லாரி கான்ட்ராக்டர் நம்ம தமிழ் குரல் நேர்களுக்கு கொஞ்சம் விஷயம் போய் சேரட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஆவினுக்கும் இரநூறு லாரி கான்ட்ராக்டாக ஓட்டுவார் அது அதுக்காக அவர் சசிகலா விசுவாசி அப்போது நீங்கள் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் ஒரு க ஒரு குலை குற்றவாளியை தேடிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறார் போகும்போது ஒரு கிணத்துல கிணத்துல கிணத்துலேருந்து ஆவின் வேன் ஒரு சின்ன குட்டி லாரியில் ஒரு டியூப் போட்டு பால் இறக்குறாங்க மேலே தண்ணியை ஊற்றுறாங்க தண்ணியை ஊற்றுறாங்க இதை பார்த்துட்டு அவர் நேரம் அங்கே போய் உடனே வழக்கு இலக்கு போட்டு கேஸ் போட்டு அதை நீங்கள் ஆவின் வைத்தியநாதனுக்கு தெரிஞ்சுதுன்னா இன்ஸ்பெக்டர் சத்துணி இருப்பார் அதுக்குள்ளே எப்படி செய்தி மீடியா மீடியாக்கிடியெல்லாம் போய் வெளியே ஆகி போய் அவர் கைது செய்யப்படுகிறார் பல லட்சக்கணக்கான லிட்டர் பால் திருடப்படுகிறது கைது செய்யப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அவர் மேலே அந்த கான்ட்ராக்டை காணாமல் போயிருது திருப்பி அவர் வெளியே வர்றார் வெளியே வந்த பிறகு சுழில் பாலிவால் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வைத்தியநாதனை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி போடுறார் எங்கே ஆவின் சேர்மனா இந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் போட்டு இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது இந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது அப்போது ஒரு குற்றவாளி நினைத்தால் ஒரு அதிகாரி சீட்டில் உட்கார வைக்க முடியும் அப்போ அவர் தான் சசிகலாவுடைய ஸ்போக்ஸ்மேன் வைத்தியநாதன் நீ பார்த்துருக்கலாம் வைத்தியநாதன் நீங்கள் நக்கீரனில் அவர் ஆத அவர் பேட்டியெல்லாம் வரும் இலை செலவம் போடுவார் அவர் காசை கொடுத்து ஒரு செய்தியை வைப்பார் நீங்கள் அதிகாரிகளையே மாற்றுவார் ஆவின் வைத்தியநாதனாக எல்லாம் நடுக்குவான் என்ன காரணம் ஆவின் அவர் வச்சதான் சட்டம் இப்போ அதே போல தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவுக்கு செய்கிறவர்கள் அது நீங்கள் பத்திரிகையாளங்கிற பேரில் எல்லாம் விளைஞ்சிவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது அடையாளம் நீங்கள் அவங்க அந்த ஸ்பான்சர்ஸ் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க ஆனால் என்ன பேரில் வருவாங்க ஊடகவியலாளர் வருவாங்க இதை இந்த ஊடக ஊடகவியலாளர்களே அவர்களை நீங்கள் ஊக்கு ஊக்குவிப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு அதுதான் வேலை எனக்கு மக்களுக்கு முட்டாளாக இருக்கான் மக்கள் நீங்கள் கேரளாவில் இந்த வேலை பண்ண முடியாது ஆந்திராவோட பண்ண முடியாது கர்நாடகாவில் பண்ண முடியாது எங்கேயுமே பண்ண முடியாது இங்கே தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சினிமா நடிக்க போனால் ஐநூறுபா பின்னாடி போவான் அப்போது உதாரணத்துக்கு அர்ஜுன் எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு அப்போது நம்மளால் ஆக்ஷன் கெங்கே போ ஐநூறு ஆயிரம் பேர் பண்ணிக்கிறான் அப்போ செக்யூரிட்டி கூட அடித்து விரட்டுங்கண்ணா அவனுங்களே யார ரசிகர்களை ஆனால் ரசிகர் முறை இவனை கடவுளாக நினைக்கிறான் அவன் இவனை எப்படி நினைக்கிறான் தெரு நாயான்னு நினைக்கிறான் அப்போது இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் முதலமைச்சர் வேணும் ரஜினி கல்யாணத்தில் போய் நிற்கிறான் நீ முதலமைச்சர் ஆகுன்னு விஜய் வீட்டில் போய் நிற்கிறான் அஜித் வீட்டில் போய் நிற்கிறான் அப்போ அரசியலே இவனுக்கு தெரியல அவேர்னஸ்ஸே தெரியல நீ இலங்கை ஒரு குறைய ராமேஸ்வரத்துக்கு த த தலைமன்னாருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அரிச்சல் முனையிலேருந்து போனால் இப்போ பத்து கிலோமீட்டர் தான் அங்கே ஒரு பெரிய புரட்சியே நடக்குது யுத்தமே நடக்குது ஆனால் இங்கே என்ன நடக்குது எல்லாம் சினிமா தேர்டில் படுத்து கிடக்கிறோம் அப்போது இவர்களுக்கான அரசியலே இல்லை என் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஊடகங்கள் இந்த மக்களை முட்டாளாக வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அச்சு ஊடகம் தினத்தந்தி தினமலர் தினமணி தினகரன் தமிழன்று அஞ்சு முன்னணி ஊடகங்கள் நீங்கள் தினத்தந்தி அரசியலே இருக்காது ஆளுங்கட்சி எதை சொல்கிறோன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் விளம்பரம் வாங்குவதற்காக அரசு எதை சொல்லுகிறது அப்படியே வாந்தி எடுக்கிற பற்றி தான் ஆயத்தனார் பத்திரிக்கை அடுத்து தினமலர் அது ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை நீங்கள் அதை வந்து முஸ்லீம் விவரமாக முஸ்லீம் வாங்கவே மாட்டோம் எதை தினமலரை தினகரன் திமுக பத்திரிக்கை வ தினமணி கோயங்கா மார்வாடி பத்திரிக்கை அது பாலக்காட்டு ஐயர் வைத்தியனாக இருந்தால் அது கெடிட்டர் அதில் என்ன இருக்கும் நீங்கள் அரசியல் இருக்குது திராவிட இயக்கம் இருக்காது பெரியார் இருக்காது அம்பேத்கர் இருக்காது நீங்கள் எந்த விதமான சிறுபான்மை மக்களுக்கான கருத்து இருக்காது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் இருக்கும் அடுத்து அந்த பத்திரிக்கை பேரை இந்து இந்துனால தமிழனுக்கு எதிரான விஷயம் அப்போது இந்த ஐந்து தான் இந்த மக்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய எல்லா இலக்கிய கர்த்தாக்களும் அதுக்கு தான் அனுப்புவான் கிழிச்சிட்டு வச்சிருவான் அசோகன் அங்கே ஒருத்தருக்கார் அவர் முழு பிராமின் அவர் இந்த லெட்டரை வந்து கிழிச்சி குப்பையில் ஓட்டுருவார் அப்போது இவர்களை நம்பி தான் தமிழக ஊடகம் இருக்குது நீங்கள் அதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா பாண்டே இப்போ எல்லாம் வெளியே போயிட்ட தந்தி பாண்டே குணசேகரன் கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வன் குபேந்திரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க தான் டோட்டல் மீடியாவை சாரி டிவியை கட்டுப்படுத்துறவங்க இவங்க பூரா யாரும் கேட்டிங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட் எதை சொல்லுதோ நீங்கள் பல கூடி லஞ்சம் வாங்கி வாங்கின பிறகு புதிய தளம் வேலை பார்க்க முடியாமல் அந்த உள்ளே இருந்து அக்யூஸ்ட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்தார்ல பச்சைமுத்து அவர் கார்த்திக்சி வெளியே வரட்டி விட்டார் ஏன் பல கோடி ஊழல் பல லட்சம் ஊழல் அமெரிக்காவில் போய் சுற்றுப்பயணம் யாருடைய காசில் நீங்கள் சமதீச காசில் திமுக ஆதரவான லாபி உன்னை மட்டும் நீ வளர்த்திக்கிற எங்கள் நிறுவனத்துக்கு வளர்த்தி கொடுக்கல எங்களுக்கு ஒரு பத்து கோடி வாங்கி கொடு இருபது கோடி வாங்கி கொடு இதில் இருபது கோடி வாங்கி அவரே வச்சுக்கிட்டு அவர் வெளியே வெளியே போயிட்டார் அப்போது இவர்கள் தான் இந்த மக்களுடைய அடையாளங்களாக மீடியாக்களாக பார்க்கப்படுகிறது அவர் மதன் ரவிச்சந்திரன் அவர் லெவலில் பண்ணுறாரு கார்த்திகை செல்வம் இவர் லெவலில் பண்ணுறாரு திருமாவேளா இவர் லெவலில் பண்ணுறாரு பாண்டே அவர் லெவலில் பண்ணுறாரு அப்போது இவர்கள்தான் தமிழக ஊடகங்கள் தமிழக ஊடகங்கள் என்பது ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறதே தவிர உண்மையான கருத்து என்னென்னு மக்கள்கிட்ட சொல்லுவதற்காக தமிழ்நாட்டில் எந்த ஊடகங்களுமே இல்லை எப்படிங்கிற அந்த ஊடகமே இல்லைங்கிறது எதிலிருந்து நமக்கு தெரியுது இந்த மதன் ர ரவிச்சந்திரனுடைய ஸ்டிங் ஆப்ரேஷனும் தெரியுது இப்போ மதன் ரவிச்சந்திரனுடைய செயல் என்பது அது ஸ்டிங் ஆப்ரேஷனாக இல்லை ஒரு அரசியல் அடியால் வேலையாக இல்லை அது ரெண்டுமே இல்லை நீங்கள் இப்போ இப்போ மதன் ரவிச்சந்திரன் என்ன பண்ண முதல்ல அவர் வந்து அண்ணாமலைக்கே தெரியாமல் இதை எடுத்து வச்சுருக்கார் அண்ணாமலையும் மிரட்டும் அது அது வந்து அவருடைய இயல்பான குணம் அவருடைய மதர் டிச்சியோடய இயல்பான கொண்டு அது வின் வேலை பார்க்குறாரு வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி டிஆர்பி ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா கருணாநிதி பையன் ஸ்டாலின் மிஸ் ஆவலி இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கதையை கட்டி ஒரு பெரிய விவாதத்து காக்கிறார் விவாதத்து காக்கிறவனையும் ஸ்டாலின் தரப்புலையே பொன்முடி பேட்டியது பொன்முடி தரப்புலேயோ விரட்டி கட்டிட்டு வந்தவனையும் அவர் அதை நிறுவனத்திட்டு வெளியேறுகிறார் இருந்த பிறகு நான் உங்களுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் கிஷோர்க்கு சாமியும் வின் வேலை பார்க்குறாரு அவர் ஒரு அவர் முழு நேரம் சங்கி தெரியும் உங்களுக்கு அப்போது ரொம்ப மதன் ரெண்டு பேருமே அந்த நிறுவன முதலாளியை வெளியே அனுப்பிச்சி விட்டுறாரு உங்களை உன்ன உன்னால் எனக்கு பெரிய கெட்டவே வராதுன்னு இப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா முதலாளியினுடைய பிரைவசி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் நீங்கள் செவனில் அதை வைகுண்டராஜ சுப்பிரமணியனுடைய பிரசனைல தோண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அவன் விரட்டி விட்டாங்க பச்சைமுத்து கதையை அதே தான் இவங்க வேலை பார்க்குற எல்லா இடமும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவ அவங்க அவங்களுடைய பிரசனில் தோண்டி எடுப்பது தோண்டி எடுத்து தான் அதை பிளாக்மெயில் பண்ணுறது இப்போ அதே வேலையை தான் அண்ணாம அண்ணாமலைக்காக நீங்கள் எதை இந்த லாபி செய்யும்போது இவர் என்ன பண்ணார் ஆர்வ கோடால் அதை எடுத்து வச்சுருக்கார் எடுத்து வச்ச பிறகு நீங்கள் பல மாதங்கள் ஆன பிறகு அண்ணாமலைக்கு வரைக்கும் டைம் சரியில்லை சரியில்லை ஒன்றையும் அண்ணாமலை ஆதரவு வட்டங்களை பூரா அடிக்க ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை ஆதரவு வட்டங்களை நீங்கள் அடிக்க ஆரம்பித்தனாகும் அண்ணாமலை நீங்கள் யாருமே நெருங்க மாட்டாங்க ஒரு ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன் சொல்லுவதன் மூலம் அண்ணாமலைக்கு இவருக்கும் பேர் நடக்கும் அண்ணாமலைக்கு இவருக்கும் பேர நடக்கும் ஒன்று ஒரு ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் கேட்டிங்கன்னா அண்ணாமலையோட வலதுகரமாக இருந்த நிர்மல் வெளியே போய் எடிமிக்க ஓட இருக்காது ஏடிம்பி ஓடுறதுனால எடப்பாடி கூட ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க நம்ம மதனை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் மதனை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அண்ணாமலையுடைய ஆதரவு வட்டாரத்தை போகாமல் நம்ம அடிக்கலாம் அப்படி நீங்கள் இது இது இந்த வாய்ப்புக்கும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று எடப்பாடி நிர்மல் ரெண்டு பேரும் சேர்ந்து மதனை வே வேலை வாங்கலாம் அவருக்கு ஒரு இப்போ கி பிரசாந்த் கிஷோர் தான் ஐம்பது லட்சரூவா கொடுத்தா அவர் எந்த விளையாட் ஏன் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் ஐம்பது லட்சரூவா கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து அண்ணாமலைக்கு பெரிய டக்குவார் ஏன்னா அண்ணாமலை சசிகலா திவாகரம் ஓபிஸுக்காக லாபி பண்ணுறார் பிஜேபிக்குள்ள சேர்த்த சொல்லி டெல்லி வரைக்கும் லாபி பண்ணுறாரு அது எடப்பாடிக்கு பிடிக்கல அதனால தான் அண்ணாமலையை நீங்கள் டேமேஜ் பண்ணுங்கிற க நிர்மலை எழுத்துகிட்டு வந்தார் நிர்மல்குமார் ஐடி வளதுகிறோம் ஃபோர் டுவெண்ட்டி மலைங்கிறார் அப்போது எடப்பாடியுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கக்கூடாது வானதி வந்தால் வானதியை நம்ம எப்படி வேணால் உபயோகப்படுத்திக்கலாம் அப்போ ரெட்டைகளை நிரந்தரமாக கிடைக்கிற வரை எடப்பாடிக்கு பிஜேபி தேவை ஆனால் அண்ணாமலை நான் இதுக்கு இடையூறாக இருக்கார் ஏடையோராக இருக்காருன்னா இப்போ இங்கே இப்போ பணம் வாங்கிட்டார் யார்கிட்ட சசிகலா திவாகரன் சாரி தினகரன் ஓபிசிட்டேன் அதுக்காக இவர் வாங்கின பணத்துக்கு வேலை செய்யணும் அப்போ இந்த முட்டல் மோதல் எடப்பாடி நிர்மல்குமார் வழியாக மதனை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அண்ணாமலை ஆதரவு வட்டாரங்களை நீங்கள் டேமேஜ் பண்ணுவதற்கான முயற்சி தான் இதாக இருக்கலாம்னு சந்தேகப்படுறோம் மதன் ரவிச்சந்திரன் சரி அந்த நவீன் சுப்பிரமணியம் சரி இவங்க எல்லோரையுமே கூப்பிடும்போது மீட்டிங்க்கு கூப்பிடும்போது நம்ம ஒரு வலதுசாரி அரசியல் அணி ஒன்றா சேர்றோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ அரசியல் தெரியுமா தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியலை வலதுசாரி என்பதே ஒரு அரசியல் கெட்ட வார்த்தையாக திட்டு வார்த்தையாக பிற்போக்கு தன திட்டு வார்த்தையாக இருந்த காலம் போய் இப்போ ம மதுரையிலேருந்து திருமறைஞ்சி ஃப்ளைட்டு பிடிச்சி வந்திருக்காரு மாதேசு அதாவது இவங்கள்லாம் அறிவுத்துறையில் இருக்கிறாங்க இந்த ஊடக நெறியாளர்கள்லாம் அறிவுத்துறையில் இருக்கிற ஆட்களே வலதுசாரி அணியமைக்கணும் அப்படின்னா அப்படி தன் இப்படி போகக்கூடிய விஷயம் இது அறியாமையா இல்லை மு முழுக்க விற்றுக்கிட்டாங்களா அறியாமல் நீங்கள் எப்பவுமே சொல்லாதீங்க இவர் இவர்களை பற்றி நமக்கு தான் அறியாமையில் இருக்கும் நம்ம ஜெயிக்க முடியல அதாவது எனக்கு தெரிஞ்சு வலதுசாரி இடதுசாரினா கம்யூ சிபிஎம் சிபிஐ தான் சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு நானும் நாற்பது வருஷமாக கம்யூனிஸ்ட்களை பார்க்குறேன் வலதுசாரி இடதுசாரினா சிபிஎம் சிபிஐ தான் லெஃப்ட் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் ஆமாம் இதுதான் இப்போது லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டாக யார் வந்துட்டா நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து பிற்போக்கால தான் சொல்லுவான் நீங்கள் இன்டெல்சுவல்ஸ் அப்போ இன்டெலிச்சுவல்ஸுடைய டாமினேஷன் எல்லாம் போச்சு அப்போ ஊடகத்துறையில் இன்டெலிச்சுவல் அப்போ நீங்கள் அந்த பிற்போக்காளர்கள் எதை சொல்கிறானோ குறியீடாக சொல்கிறானோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேருது இடதுசாரி இடதுசாரினா லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் தான் நீங்கள் சிபிஐ எம்எல்ஏ நக்சல் பாதிக்குவான் ஆனால் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இன்னொரு அடையாளத்தை யார் எடுத்துகிட்டான் நீங்கள் பிற்போக்காளர்னு சொல்லுவான் இப்போ முற்போக்காளர் பிற்போ முற்போக்கு கூட்டணிக்குவான் இவர்கள் பிற்போக்கான இருக்குவான் நீங்கள் அதுதான் ஆனால் இப்போ அந்த வார்த்தையை அழிஞ்சு போய் நீங்கள் வலதுசாரின்றது ஏதோ ஒரு அரசியல் அங்கீகாரம் மாதிரி அதை யார் பண்ணால் இந்த இந்த மாதிரி தான் உருவாக்குறான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 முன்னணி நிறுவனம் இப்போ எனக்கு தெரிஞ்ச பேர் வேண்டாம் அந்த நிறுவனத்தில் ஒரு ஒரு பான ஒரு ஒரு பையன் வர்றான் ஒரு ஒரு பிராமின் பையன் வர்றான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து நீங்கள் அந்த அந்த சேனல் முழுக்க நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் சேனல் ஆக்கிவிட்டான் அங்கே இருந்த முற்போக்காளர்கள்லாம் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க இப்போ அந்த பையன் கண்டு இருக்குது அப்போது இன்னொன்று கூழ கூடிய பெரிய நிறுவனம் அது கூடிய விரைவில் அது பூரா சங்கி சேனலாக மாறி அப்போது இது வந்து அவங்க அறியாமையிலேயே பண்ணுறாங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு அவர்களுக்கு கொடுக்க பார்த்தா அசைன்மெண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலருந்து மா சம்பளம் வருது ஓ அப்போ எனக்கு ஜூனியர் விடங்களில் ஒரு நிருபர் இருந்தார் அவருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க இது எப்போ தெரியுதுன்னா நீங்கள் அந்த 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 நிறுவனத்துக்கு எதிராக அந்த ரிப்போர்ட்ரு திரும்புகிறான் திரும்பும்போது அந்த நிறுவனம் வங்கியில் போய் அந்த வங்கியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்குகிறாங்க வாங்குகிற பொழுது தான் இருந்து ஐம்பதாயிரம் ஹைதராபாத்தில் இருந்து ஐம்பதாயிரம் திருச்சியிலிருந்து ஐம்பதாயிரம் இப்படி பல லட்சக்கணக்கான ரூபா போட்டதாக தகவல் சொன்னாங்க அப்போது அந்த கருத்தை உருவாக்குவ உருவாக்குவதற்கு லஞ்சம் கொடுக்குது லஞ்சம் கொடுத்தா பொய்யை உண்மையாக்குறது உண்மை பொய்யாக்கிறது ஈழப்பிரச்சனை நடக்கும்போது தான் பார்த்தேன் அத்துணை ஊடக நீங்கள் இளைய இலங்கை அரசாங்கத்தில் காசை வாங்கிட்டு நீங்கள் இங்கே ஏதோ அதாவது ஆயிரக்கணக்கான பேர் சாகும்போது கூட இங்கே பத்திரிக்கை செய்தி வரல அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டான் அப்போது இதே நிலைமை தான் நீங்கள் ரவீந்திர துரசாமி ரவீந்திர எதுவும் அறியாத பிள்ளை இல்லை தெரிஞ்சே தான் போயிருக்கார் இல்லை இப்போ ஒரு ரவீந்திரன் துரசாமி உட்பட இப்போ எல்லாருமே அடுத்த கட்ட பேட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா ஆமாம் வாங்கினேன் ஆமாம் வாங்கினேன் நான் அதுக்கு கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் இதுக்கு கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் இந்த வியூஸை ஒரு அரசியலை இப்படி சொல்வதற்காக நான் காசு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது இது அரசியல் வாய் வியாபாரமாக இல்லை இது ஒரு முறையான பத்திரிகை தொழிலா அப்படின்றது ரெண்டு மேல் ரெண்டு மேல் மக்களுடைய அறியாமை மக்கள் அதை வந்து புறக்கணித்தனா இந்த தைரியம் வராது மக்களை நீங்கள் அதில் 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 கமெண்ட்ஸ் போடுவாயோ இனிமேல் ரவீந்திர சாமி ஒரு கருத்து சொன்னார்னால் அதை வந்து உன்னுடைய தொலைக்காட்சி நிறுவன ஒளிபரப்பினா நான் உன்ன புறக்கணிச்சிடுவேன் இது மலையாளியை தான் எம் போட்டிருப்பான் இங்கே இந்த மக்களுக்கு எதுவுமே அரசியலே தெரியாது இவன் இவனுடைய அரசியல் என்பது அதிகபட்சம் திமுக மேலே கோவம்னா அண்ணாதிமுக போடுவான் அண்ணாதிமுக கோவம்னா திமு நீங்கள் திமுக கோபம் அண்ணாதிமுக அது திமுக ஓட்டிடலாம் ரெண்டும் ஒரே கட்சி தானே ரெண்டும் ஒரே கட்சி தான் இப்போ அதனால தான் நீங்கள் தேர்தல் வருகிற போது நாற்பது பர்சன்ட் ஓட்டே போடுறதில்ல இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை இந்த தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை இந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லை நல்லது நடக்குன்னு நம்பிக்கை இல்லை அதனால் எத்தனை பெர்சன்ட் ஓட்டு போடுறதில்ல நாற்பது பெர்சன்ட் ஓட்டு போடுவதில்லை இப்போ இந்த நாற்பது பெர்சன்ட் வாக்காளர்களுக்கான தலைமையே இல்லை க கொள்கையே இல்லை கருத்தே இல்லை அவர்களுக்கான சிந்தனைக்கான தீனியே இல்லை இப்போ அதில் ஒரு ஏழு சதவீதம் பேர் எங்கே போகிறான் சீமாங்கிட்ட போகிறான் இதுதான் இப்போ யதார்த்தமாக நடக்குது இயற்கையாக நடக்குது இந்த இருபது சதவீதம் திமுக அண்ணாதிமுக இரண்டு பேருக்கு இருபது இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி நீங்கள் அதிகமாக இருபது சதவீதம் யாருக்கு வருது முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறான் அப்போது இந்த இருபது சதவீதம் கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கு கருத்தை கோடி செலவு பண்ணுறான் இத்தனை கோடியை செலவு பண்ணுறான் இத்தனை லட்சங்களை செலவு பண்ணுறான் அப்போது இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது நீங்கள் அதை நம்ம முதலே சொன்னேன் ஏண்டா தோத்துப்புற கட்சிக்கு ஓட்டு போடுற ஜெயிக்க இந்த கட்சி ஜெயிச்சு ஒரு இமேஜை உருவாக்குறான் உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அந்த க கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறோம் அப்போ கூட டிவி திருப்பினோன்னையோ எது உண்மை எது பொய் என்ன நடக்கும் இவனுக்கு ஒன்றுமே தெரியல இன்னும் கன்னித்தீவு சிந்து பார்த்தா தினத்தந்தில் எழுபத்தஞ்சி வருஷம் வந்துட்டுருக்குது இப்போ இந்த அளவுக்கு தான் இந்த மக்கள்கிட்ட அரசியல் அவேர்னஸ் இருக்குது அதனால் இவர்கள் எப்படியாவது ஏமாத்திரலான்னு நம்புகிற ஆட்கள் தான் இந்த ஆட்கள் தெளிவாக எனக்கு தெரிஞ்சு இவர்களுக்கு எல்லாமே ஆர்எஸ்எஸ் எனக்கு டிவியில் இந்த முக்கியமான அந்த ஹரிகரன் தேவதர்ஷினி இந்த மாதிரி இந்த ஆட்கள் எல்லாமே மாதம் ஒருக்கள் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் நடக்குது ஆர்எஸ்எஸ்ஸே நடக்குது நடத்தி அவங்களுக்கு பரிசு பொருள் பணம் பணங்கிணம்பெலாம் கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக கருத்து உருவாக்குங்க எங்களுக்கு ஆதரவான ஆட்களே டிவியில் கூப்பிடுங்க ஏன் கோவை ராமகிருஷ்ணன் யாரும் கூப்பிடறதே இல்லை குளத்தூர் மணியை கூப்பிடறதில்லை இங்கே அம்பேத்கர் ஸ்டே எவ்வளோ பேர் இருக்கான் அது அவங்களுக்கு கூப்பிடறதே இல்லை தமிழ் தேசியவாதம் எத்தனையோ பேர் இருக்கேன் பேராசிரியர் இருக்கிறான் யாரையும் கூப்பிட்றதே இல்லையே நீங்கள் இ இது முன்னாடி உட்கார வைக்கிறது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ ஆர்எஸ்எஸ் ப்ரோ திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி இவங்க தான் அப்போ என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா இவர்கள் தான் அவர்களுக்கு தேவை இவர்கள் சொல்லுவது தான் கருத்து இது தானே யாருமே இல்லை கருத்து சொல்வதற்கு அப்படி ஒரு பிரமையை உருவாக்கி வச்சுருக்காங்க இதை உடைக்க வேண்டிய தேவை நீங்கள் தமிழ் தேசியவாதிகளுக்கும் முற்போக்குவாதிகளுக்கும் அம்பேத்கர் அரசு பெரிய அரசுகளுக்கு இருக்குது அது செய்வதற்கான பலம் இல்லாத நிலையில் அவங்கள்ட்ட தான் பெரும் பணம் இருக்குது பெரும் கார்பரேட்டாக இருக்கான் மிகப்பெரிய சங்கியாக இருக்கான் அவனுக்கு எல்லா வசாரோட்டலாம் இருபத்தி லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு மீட்டிங் நடத்துகிறான்னா அப்போ அவனுக்கு இருபது லட்சம் சாதாரண விஷயம் ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு இருபத்தாயிரரூவா சம்பளத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறான் மூணு மாதம் ஆறு மாதம் சம்பளம் வராதாலும் இருக்கான் அப்போது இது 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 போன்ற விஷயங்களை ஊடகவியலாளர்கள் மீது இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ரொம்ப பொய்த்து போன நிலையை இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் உருவாக்கியிருக்கு இது ஒரு வகையில் ஆரோக்கியமான செயலாக கூட நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் யார் சரியானவர்கள்தான் அவங்க தேட ஆரம்பிப்பான் இது வரைக்கும் எல்லாம் சரியான ஆள் நினச்சிட்டு இருந்தான் இனி என்ன பண்ணுவான் மக்கள் யார் சரியான ஆள் யார் சொல்வது உண்மை அப்போ அவனுக்கு ஒரு விழிப்பு வருவதற்காக நடந்த ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் இப்போ அவர் என்ன கேட்டிங்கன்னா பேரம் ஓடிட்டுக்கு தான் சொன்னாங்க சில ஆட்களோட அது முடிஞ்சதுன்னா அவரை விட்டுட்டு கர்நாடகா அவர் கர்நாடகாவோட அண்ணாமலை ஒரு வீடு கீடு அவுட்டரில் வீடு எடுத்து கொடுத்து அங்கே தான் சௌரிய மருந்து தான் சொன்னாங்க இப்போது சில பேரங்கள் சில பணங்கள்லாம் முடிஞ்சதுன்னா அவருக்கு அதுதான நோக்கம் வேறு நோக்கம் இல்லையே இந்த ஊடகம் ஆரம்பித்து மக்களுக்கு மா மாஸ் அந்த ஊடக ஆரம்பித்து யூடியூப் ஆரம்பித்து மக்கள் உண்மை சொல்லணும் போராடணுங்கிற உணர்வுலாம் இல்லை அவர் ஒரு சங்கி அவ்வளோதான் அந்த சங்கிக்கு சில சல்லி வந்துருச்சுன்னா அவர் கிளம்பி போயிடுவார் அது வரைக்கும் தான் இந்த பரபரப்பு இருக்கும் இருந்தாலுமே இந்த இந்த பரபரப்புக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கிறத போல் இந்த இது போன்ற ஆட்கள் இனிமேல் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் இந்த ஊடகத்துறை என்பது காப்பாற்றப்படுமா என்பது எதிர்காலத்தில் தான் கணிக்கக்கூடியதாக இருக்குது அது மக்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது இப்போ நம்முடைய நேயர்கள் தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கூடுதலாக ஒரு ஆலோசனை என்ன தேவைப்படுதுன்னா இது அரசியல் துறை ஊடகத்துறை ரெண்டும் கலந்த ஒரு இதாக வெளியே வந்திருக்கு அரசியல் துறையினுடைய சீரழிவை சரி செஞ்சால் ஊடகத்துறையினுடைய சீரழிவு சரியாகுமா அல்லது ஊடகத்துறையினுடைய சீரழிவை சரி செஞ்சால் அரசியல் துறையினுடைய சீரழிவு சரியாகுமா இல்லை சரி செய்ய வேண்டியது ஊடகத்துறை தான் ஊழலை மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுப்பதே ஊடகத்துறை தான் இல்லை இப்போ சீமானம் திருமாரணம் இப்படியான அரசியல் அரசியல் பிரதிநிதிகள்னு சொல்லிக்கிற ஆட்கள் நேர்மையாளர்களாக இருந்தாருன்னா ஊடகம் போய் அவங்கள எட்டி பார்க்க முடியுமா இப்படியான ஆட்கள் அவங்கள அண்டி போக முடியுமா இல்லை 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 அது அது காரணம் இல்லை நீங்கள் ஊடகம் சரியாக இருந்தால் அவன் பயப்படுவான் எக்ஸ்போஸ் ஆயிரம் பயப்படுவான் ஊடகம் சரியாக இருந்தால் அமைச்சர் பயப்படுவான் ஊடகம் சரியாக இருந்தால் அதிகாரி பயப்படுவான் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் அதுதான் இருக்குது நீங்கள் அச்சு ஊடகம் இப்போ இந்தியாவிலேயும் அதிகமாக விற்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கேரளா கேரளா அப்போ அவன் வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான் நான் ஒரு நண்பர் சொன்னார் ஒரு பிடி சூத்திர ஃபேக்ட்ரியில் வேலை வே வேலை பார்க்குறாங்கல்ல அப்படி வேலை பார்க்குறவங்க அது ஒரு 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 ஐம்பது அறுபது தொழிலாளி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுவாங்களாம் நீ போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடு பேப்பர் நாங்கள் பீடி சுற்றிட்டுருக்குறோம் நீ எல்லா பேப்பரையும் படிச்சுட்டே இரு படித்து முடிஞ்ச பிறகு ஐம்பது பேரும் அவ நீங்கள் அந்த பீடி அந்த தொழிலாளிக்கு ஆளுக்கு பத்து பத்து பீடி ஒருத்தர் ஒரு நூறு பீடி சுருட்டார வச்சுக்கங்க சம்பளம் சம்பளம் பத்து பத்து பீடியை போட்டால் அவருக்கு ஒரு ஆள் சம்பளம் வந்துடும் அப்போது எவ்வளோ அவேர்னஸ் பாருங்கள் இங்கே என்ன இங்கே என்ன பண்ணுவான் நீங்கள் ஒரு சரியானவன் பத்திரிக்கை படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சினிமா கூட்டிகிட்டு போய் சொல்லுவான் சினிமாவுக்கு என்ன பண்ணுவான் சாராய பாட்டில் வாங்கிட்டு தண்ணி அடிக்கலாங்குவான் அப்போது நீங்கள் கல்வியும் கம்யூனிசமும் கேரளாவில் அவனை ஒரு பகுத்தறிவு ஒரு அறிவாளியாக சட்டம் தெரிந்தவனாக அவனை மா மாற்றி வச்சுருக்கு நீங்கள் அஞ்சு விஷயம் கொடுத்தா போதும் ஓட்டுக்கு பணன்றது கூட குறைவு தான் குறை பணமே கிடையாது ஓட்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீன்னா அடிப்பாவன் கோபம் பொத்துட்டு வந்துடும் இன்னும் கோபம் நீங்கள் அந்த சமூக கோபம் வரக்கூடிய சமூகமாக இருக்குது இங்கே கோபமே வராத சமூகமாக இருக்குது இவனை எதை பண்ணாலும் கோபம் நீங்கள் கொடுக்கலைன்னு போராட்டம் போரா அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய நிறையா இது சாதி கொடுமையில் கொலை நடக்குது இல்லை நீங்கள் அது உடம்புலப்பேட்டையில் நீங்கள் மதுரையிலேருந்து வந்து அந்த பொண்ணு வந்து கௌசல்யா கௌசல்யா கொலை உடம்புலப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு மூணு நாலு பேர் மதுரையிலேருந்து வந்து வெட்டுறான் எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறேன் ஓடி போயிட்டான் கேரளாவில் நீங்கள் ஒரு கட்சியை அருவாளை தூக்கி ஊற்றுறேன் நீங்கள் தாக்க போனேன் தாக்க போனீங்கன்னா அவன் அவனை அங்கேயே வந்து ஆயிரம் பேர் சேர்ந்துருவான் ஆயிரம் பேர் சேர்ந்து அவனை பிடிச்ச கையை கட்டி மரத்தில் கட்டி வச்சு போலீஸ் சொல்லி விட்டுருவான் இங்கே என்ன நடக்கும் ஓடியே போயிடுவான் கோர்ட்டுக்கு சாய் சொல்ல வரமாட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டான் அங்கே என்ன பண்ணுவான் நீங்கள் ஒரே உதாரணம் விளிஞ்சம் துறைமுகம் அதானி வந்து ஒரு போட்டு கட்டுறான் போட்டு கட்டி நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் கொண்டு இறக்கிட்டான் இறக்குன பிறகு அந்த விளிஞ்சம் கிராமத்துலேருந்து மூணாயிரம் போய் தர மட்டும் வாங்கிட்டான் யாரை அதான் நீ அந்த கட்டடத்தை ரெண்டாயிரம் பேர் ஓட விட்டான் காவல்துறை வழக்கு போடணும்னா மூணாயிரம் பேர் போனான் எண்பயிரம் எழுதிக்கும் ஒன்பது எழுதிக்கணும் பெருநாய் விஜயம் கூப்பிட்டா தள்ளுபடி பண்ணிட்டுட்டான் அப்போது அந்த மக்கள் தந்தை பெரியார் தான் சொன்ன துறைமுறை அமையல்லை அமையவே இல்லை நீங்கள் ஒரு ஆங்கிலய நிருபர் அம்பேத்கரை பார்க்குறதுக்கு போகிறான் அம்பேத்கர் எங்கேயோ வெளியே போயிட்டேன் சொன்ன நேரத்தில் போ இல்லை அவர் ஏதோ ஒரு அரசியல் வேலையாக யாரையும் சமூக வேலையை போயிட்டார் அப்போ அவர் எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு அந்த மறுபடியும் அந்த ஆங்கிலேய நிருபர் ஆட்டோவில் சுற்றிட்டு போகிறான் அவர் வீட்டு மாடியில் லைட் எரியுது பதினோரு பன்னெண்டு மணிக்கு போய் தட்டலாம் நான் உங்களை பார்க்குறக்கு வர ஏழு மணிக்கு வர சொன்னீங்க இல்லைப்பா எனக்கு ஒரு முக்கியமான அந்த சமூகத்தில் வந்தாங்க போனாங்க பார்த்துட்டேன் அப்படின்னு அப்போ என்ன நீ பன்னெண்டு மணிக்கு லைட் எரிஞ்சு அதைப்பான் தட்டினேன் அப்போ தான் அவர் சொன்னாராம் என்னுடைய சமூகம் தூங்கிட்டு இருக்கு என்னுடைய சமூகம் தூங்கிகிட்டு இருக்கு நான் முழிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் அவன் சமூகம் முழிச்சுட்டு இருக்கு அதனால் அவன் தலைவம் பூரா தூங்கலை தூங்கிட்டு இருக்கான் அவன் சமூகம் முழிச்சிட்ருக்கு அவன் தலைவன் பூரம் தூங்கிட்டு இருக்கான் ஏன் சமூகம் தூங்கிட்டு இருக்கு அதனால் நான் முழிச்சிட்டு இருக்க நான் இதுதான் பதில் அப்போது கேரளாவை பொறுத்தவரை மலையாளி பூராமே அரசியல் போய் சேர்ந்துச்சு எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துட்டையும் முழுமையாக அரசியல் கம்யூனிசம் கல்வியும் போய் சேர்ந்த பிறகு அவனை ஏமாத்த ஏமாற்ற யாருமே முடியாது ஒரு மலையாளி எங்கே நீ கேள்விப்பட்டிருக்கவே முடியாது தமிழை நீங்கள் இப்போ இப்போ பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மு முப்பது பர்சன்ட் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்கான் பதிமூணாயிரத்து ஐநூறு பதி ஆயிரத்தி முந்நூறு கோடி இல்லை ஓ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இல்லை பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி அடிச்சிருக்கான் ஒன்றரை லட்சம் பேரட் அடிச்சிருக்கான் ஒன்றரை லட்சம் முட்டாள்கள் போய் கொடுத்துருக்கான் அப்போது கேரளாவில் இப்படி ஏதாவது கேள்வி முடியுமா கேரளாவில் போய் கே நீங்கள் எந்த ஏமாற்று வேலையும் பண்ணவே முடியாது மக்கள் அவேர்னஸ்ஸாக இருக்குது அதனால் அவர்கள் எந்த நீங்கள் அதிகமான ஊடக வெளிச்சம் எங்கே இருக்கு கேரளாவில் தான் இருக்குது அதிகமான கல்வி எங்கே இருக்குது கேரளாவில் தான் நீங்கள் எல்லா விஷயமும் கேரளாவில் முன்னாடி இருக்குது ஐம்பது ஐம்பது வருஷத்துக்குள்ள தான் அதுக்கு முந்தி நீங்கள் இந்த நம்பிதிரிக்கு பிறந்தவன் இந்த நாயருக்கு பிறந்த அவனிலே சொல்லுவாங்க இப்போ அப்படின்னு சொல்லவே முடியாது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் அவங்க பெரிய அந்த சமூகம் முன்னேற்றத்துக்கு வந்துருச்சு இங்கே என்னென்ன சமூகம் ஓராசிரியர் பள்ளி தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பள்ளி இன்னும் இருக்குது நீங்கள் கல்வி பூரா வியாபாரி கஞ்சா வியாபாரி சட்டவிரோதி சமூக விரோதி பூரா கல்வி தந்தை யூனி யூனிவர்சிட்டி நடத்துகிறான் சாராய உடையார் தான் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீமதி சம்பவம் ஆ ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்போது இந்த மக்களிடம் அரசியல் முழுசாக போய் சேரவில்லை என்பது தான் வேதனையில் வேதனை அதனால் ஊடகம் சரியாக இருந்தால் அரசியல்வாதி சரியாக இருப்பான் அதிகாரி சரியாக இருப்பான் எல்லாம் சரியாக இருப்பான் நீங்கள் ஊடக மக்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் கொண்டு சேர்த்துவதே இல்லை அதனால் மக்களுக்கு எதுவுமே தெரியல தமிழ் குரல் நேயர்களே இதுவரை ஒரு யூடியூபர்ஸினுடைய பிரச்சனைகள் அதனுடைய கிரிமினல் தரங்கள் அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம பேசினால்கூட நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தொகுப்பாக சொன்ன விஷயம் தமிழ் தேசமே கவலைக்குரிய ஒரு மிக சிக்கலான பிரச்சனைகள் அவர் உணர்த்தின கடமை அவர் உணர்த்தின உண்மைகள் அவர் எடுத்து சொன்ன எல்லா செய்திகளையும் ஒவ்வொருத்தரும் மனதில் வாங்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது நமது நிலையத்திற்கு நேரடியாக வந்து அவர் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அவற்றை சிந்திப்போம் நன்றி ஐயா உங்களுக்கு நன்றி வணக்கம்